ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்பனா பிளாஸாவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். யார் நம்ம பார்த்த மாதிரியும் ஒரு சூப்பரான மத்தி மீன் குழம்போ கட்லா மீன் வறுவலும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மீன் குழம்பு மீன் வறுவல்ன்றது ஆல்ரெடி ஒரு டெட்லி காம்பினேஷன். அதை வந்து நானும் வந்து இன்றைக்கி செஞ்சு எப்படி நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் கல்பனா பிளாசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுனா பெல் பட்டனோட நியூ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள்ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன். பிளாக் பெப்பர் 1/2 டேபிள்ஸ்பூன். நான் இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா 2 டேபிள்ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் மசாலா. இதோடைய ரெசிபீஸை நான் அப்கமிங் வீடியோஸில் போடுவேன். நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஃப்ளோர் ஏன் ஆட் பண்ணுறோம்னா, மசாலா வந்து மீனை விட்டு பிரிஞ்சு தனியாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பாண்டிங்காக இருக்கும். அதனால் நான் ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து புளி கரைச்சல் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் டாமரின் பல்ப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் லெமன், அதாச்சும் 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். ஃபைனலாக சீசனிங்க்கு வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபிஷ் மேலே இதை அப்ளை பண்ண போறேன். நான் வந்து இங்கே கட்லா ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை இது மேலே அப்ளை பண்ணி இதை ஊற வைக்க போறோம் நல்லா. நான் எடுத்திருக்க எல்லா ஃபிஷ்லேயும் இங்கே மசாலா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 1 to 1.5 hours இது வந்து ஊறட்டும். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போது நம்ம மீன் வந்து அங்கே ஊறுறதுக்குள்ளே நம்ம அடுத்து அதுக்குள்ளேயே நம்ம வந்து மீன் குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா மீன் நல்லா ஊறினா தான் அது சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட். இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பு வந்து சட்டியில் வைக்க போகிறேன். நம்ம பாரம்பரியமாக நான் சட்டியில் வைக்க போகிறேன். அதே மாதிரி அது கூட நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் ஒரு மீன் குழம்பு வச்சோம்னா நல்லா கம கம கமன் சூப்பராக ஃப்ளேவரியாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு மட்டும் நீங்கள் நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா தான் அதோடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கடுகு பொரி ஆரம்பித்தோடனே சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து வந்து நான் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்புள்ளியும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வரப்படட்டும். அந்த பிங்க் கலர் போயிட்டு ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலர் வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி பிங்க் கலர் போயிட்டு ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலருக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 4 தக்காளியை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து 5 டீஸ்பூன்ஸ் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ தனியா தூளும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இது வந்து ஒரு 5 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி தனித்தனியாக யூஸ் பண்ணுறவங்க 2.5 டீஸ்பூன்ஸ் சில்லி பவுடரும் 2.5 டீஸ்பூன்ஸ் தனியா பவுடரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் வந்து ஒரு 3 கப்பு புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நான் வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம புளி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுருவோம். இதை இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு, எண்ணெய் மேலே மிதக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மீன் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே வந்து மத்தி மீன் எடுத்திருக்கேன். ஸோ நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். மீன் வேகிறதுக்கு வந்து டைம் 10 நிமிஷம் போதும். மீனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஹாட் ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலேயே அந்த எண்ணெய் மிதக்குது. இப்போ நம்ம இந்த மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரியான காம்பினேஷன் மீன் வறுவலும் செய்யணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை வந்து ஊற வச்சுருக்கோம். இந்த மீன் குழம்பு சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், அப்போ தான் அது இன்னும் ஃப்ளேவரியாக இருக்கும். அதுக்குள்ளே மீன் வறுத்துடலாம். இப்போ மீன் வறுவலுக்கு நான் இங்கே வந்து பேனில் வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். 1 மணி நேரம் ஊற வச்ச மீனை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு. இதை நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இந்த மீனை வந்து வறுத்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அதுவும் இதோட நம்ம செஞ்ச மீன் குழம்பும் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்மளுடைய மீன் வறுவல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் முதலியே சொன்ன மாதிரி ரெண்டுமே அட்டகாசமான காம்பினேஷன். இதை ரெண்டுமே நீங்கள் ஒன்றா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி இருக்குன்றதை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன் வித் கல்பனா பிளாசா ஃபார் அவர் அப்கமிங் நியூ அண்ட் வண்டர்ஃபுல் வீடியோஸ். இது வரைக்கும் கல்பனா பிளாசாவை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா, மறக்காமல் யூடியூப்பில் கல்பனா பிளாசா சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வித் அ பெல் பட்டன். ஸோ கூடிய சீக்கிரமாக இன்னொரு நியூ வீடியோ உங்களோட சந்திக்கிறோம். சி யூ, டட்டா, பை பை.